பிளேஸ்டேஷன் கேம்ஸை மொபைலில் ஆட முடியுமா? அதாவது இப்படி. இந்த கேள்வியை கேட்கும்போது கண்டிப்பாக என்ன எல்லாரும் சிரிப்பால் அடிப்பீங்க. பட் இதில் உண்மை என்னன்னா, உங்ககிட்ட இருக்க இந்த ஃபோனை உங்களால் இப்படி மாற்ற முடியும். உங்கள் கேட்கும்போது ஆச்சரியமாக இருந்தாலும், இன்றைக்கி நம்ம இதை பற்றின ஒரு டீட்டெயிலான அரைச்சி பிடிச்சி வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க இஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறதுக்கான காரணம், ஏன் இந்த வீடியோவே பண்ணுறதுக்கான காரணமே ஒன்று இருக்குது. அதனால நான் மன உளைச்சலுக்கு ஆளாகி நான் இந்த மாதிரி வீடியோ போடுறேன். ஸோ அது என்ன ஃப்ளாஷ்பேக்னு தெரிஞ்சிக்க நீங்களும் ஃப்ளாஷ்பேக் போய் பார்த்தே ஆகணும். போய் பார்த்துடுவாங்க. ஃப்ளாஷ்பேக். 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் வீட்டில் தூங்கிட்டு இருந்தேன். அப்போன்னு பார்த்து என் ஃப்ரெண்டு கால் பண்ணா, சொல்றா தல PlayStation கேம்ஸ்லாம் மொபைல்ல வந்துருச்சேன். என்னடா சொல்ற? ஆமா தல, இந்த பசங்களாம் மஜா பண்ணிருக்கோம், போய் என்ஜாய் பண்ணி லிங்க் அமிச்சுடுற. டேய் என்னம்மா நியூஸ்ரா, உனக்காக கோயிலே கட்டணும்டா. தல எனக்கு கோயிலாம் கட்ட வேணாம், போன மாசம் நான் கொடுத்த 500 ரூபாய் திரும்பிட்டேன், எனக்கு அது போதும். ஏச்சி அது கூட கேப்டாடா, அப்புறம் தரேன்டா போடா. சரின்னு சொல்லிட்டு அவன் சொன்ன லிங்க்குக்கெல்லாம் போய் உள்ளே போய் பார்த்தா, அது ஒண்ணு இல்லை கீழே போட்டு. இந்த கோரமான சம்பவத்துக்கு அப்புறம்தான் இனி இந்த மாதிரி வீடியோ பண்ணணும்னு ஒரு ஆசை வந்துச்சு, தூண்டுச்சு. ஸோ அதனால தான் இப்போ நான் அவங்ககிட்ட இப்படி பேசிகிட்டு இருக்கேன். இப்போது நான் உங்களுக்கு எப்படி பிளேஸ்டேஷன் கேம்ஸ்லாம் மொபைலில் ஆட போகிறதுன்னு, அதுவும் 100% ரியல் மெத்தட்ஸில் நான் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக இப்போ கூட யாருமே நம்ப மாட்டீங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிறது பொய்யா இல்லை ஃபேக்கானு உங்களுக்கு புரியும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு தயவு செஞ்சு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் இதே மாதிரி நிறைய பேர் யூடியூப்பில் இந்த மார்வல் ஸ்பைடர்மேன், PS4, ஃபோர்ஸா ஹாரிசன் 5 மாதிரியான கேம்ஸ் எல்லாம் ஆண்ட்ராய்டில், அதுவும் ஹைலி கம்ப்ரஸ்டு 100 MB வித்துட்டு இருக்கானுங்களாம், அதுவும் ஃப்ரீயா. இதெல்லாம் பார்த்துட்டு டே என்னடா புண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு தான் கேட்கணும்னு தோணுது. ஸோ இனிமே இந்த மாதிரி பிளேஸ்டேஷன் கேம்ஸ்லாம் மொபைலில், அதுவும் PS4 கேம்ஸ்லாம் மொபைல்லையே ஆடலாம் அப்படின்னு நிறைய பேர் நம்பிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை அனுப்புங்க, ரொம்ப அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நீங்களும் ஒரு நல்லது பண்ண மாதிரி இருக்கும். இப்போ நம்ம பிளேஸ்டேஷன் கேம்ஸ்லாம் எப்படி மொபைலில் ஆடுறது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல பிளேஸ்டேஷனை பற்றி பார்த்துடலாம். பிளேஸ்டேஷன் பார்க்கும்போது பிளேஸ்டேஷன் 1, பிளேஸ்டேஷன் 2, பிளேஸ்டேஷன் 3, அப்புறம் பிளேஸ்டேஷன் 4. இது மட்டும் இல்லாமல் போன வருஷம் ரிலீஸ் ஆன பிளேஸ்டேஷன் 5 தான் நான் இப்போலாம் சேர்த்து சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, இது மட்டும் நான் கன்சோல்னு சொல்லலை, இன்னுமே பிளேஸ்டேஷனில் கன்சோல்ஸ் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா அதுதான் PSP, அப்புறம் PSvita. இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தான் நான் இப்போது உங்களுக்கு மெத்தட்ஸ்லாம் சொல்ல போகிறேன். ஸோ இது இப்போ நம்ம பிளேஸ்டேஷன் பற்றி பார்த்துட்டோம். இப்போ வாங்க அந்த கேம்ஸ்லாம் எப்படி ஆடுறதுன்னு பார்க்கலாம். பிளேஸ்டேஷன் கேமை மொபைலில் ஆடுவது எப்படி? பிளேஸ்டேஷன் கேம்ஸை மொபைலில் ஆடுறதுல மொத்தம் 3 மெத்தடை நான் சொல்ல போகிறேன். ஏன் 3 மெத்தடுன்னு கேட்டிங்கன்னா, இந்த 3 மெத்தடுமே சேஃபான மெத்தட்ஸ். ஸோ அதனால தான் இதை மட்டும் சொல்கிறேன். ஸோ இதில் முதலாவதாக பார்க்க போகிறது ரிமோட் ப்ளே இல்லைனா க்ளவுட் கேமிங். இதை ரெண்டுத்தையும் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும், பட் சில டிஃப்ரென்சஸ் இருக்கும். பட் கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே மாதிரியான மெத்தட்ஸ் தான், அதனால தான் நான் அதை சேர்த்து சொல்கிறேன். ரிமோட் ப்ளேன்னு பார்க்கும்போது இது ஒரு கேஸ்ட் ஸ்க்ரீன் மாதிரி. எப்படி நீங்கள் உங்களோட மொபைல் ஃபோனோட ஸ்க்ரீனை டிவியில் கேஸ்ட் ஸ்க்ரீன் பண்ணுறீங்களோ, அதே மாதிரி ஒரு PS4-ஐ உங்களால் மொபைலுக்கு கேஸ்ட் ஸ்க்ரீன் பண்ண முடியும். இது எப்படி ப்ரோ சாத்தியம்னா, இது சாத்தியம்தான், இத்தனைக்கும் இது ஒரு அஃபிஷியலான மெத்தடு. என்ன ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஜஸ்ட் மொபைலில் உங்களோட ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி PS4 ரிமோட் ப்ளே அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வர்றது இந்த அஃபிஷியல் ஆப் தான். இது அஃபிஷியல் ஆப்பு அஃபிஷியல் ஆப்னு சொல்கிறீங்களே அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, இது பிளேஸ்டேஷன் அவங்க இந்த கம்பெனியே ரிலீஸ் பண்ண ஆப்பு தான். அவங்களே இதை பிளேஸ்டேஷன் 4-ஐ மொபைலில் ஆடுறதுக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க. இது எப்படி ப்ரோ விளாடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸன் இல்லைனா யாருக்கிட்டாடி உங்களுக்கு தெரிஞ்சவங்கக்கிட்ட பிளேஸ்டேஷன் 4 இருந்துச்சுன்னா
அவங்க கிட்ட போய் செட்டிங்ஸில் பிளேஸ்டேஷன் ரிமோட் ப்ளே அப்படின்ற ஒரு செட்டிங்ஸ் இருக்கும். அந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணி அங்கே இருக்கிற கோடை நீங்கள் உங்களை ஃபோனில் இருக்க பிளேஸ்டேஷன் ரிமோட் ப்ளேயில் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அந்த பிஎஸ்ஓர் உங்கள் மொபைலில் ஆட் ஆகிடும், அதாவது அந்த ஆப்பில் ஆட் ஆகிடும். ஸோ நீங்கள் இதை எப்போ வேணாலும் நீங்கள் உங்களோட பிளேஸ்டேஷன் ஃபோரை மொபைல்லே ஆடிக்கலாம். பட் இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, நீங்கள் ரிமோட் ப்ளே யூஸ் பண்ணும்போது, அதாவது நீங்கள் பிளேஸ்டேஷன் ஃபோரை மொபைலில் ரிமோட் ப்ளேவரியாக விளையாடும் போது நீங்கள் அந்த பிளேஸ்டேஷன் ஃபோரையும் ஆனில் வச்சுருக்கணும், அதுவும் இன்டர்நெட்லேயும் கனெக்டாக வச்சுக்கணும். உங்ககிட்ட ஒரு நல்ல ஒரு வைஃபை இன்டர்நெட் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக இந்த கேம்ஸ்லாம் ஆடலாம். அதே மாதிரி தான் கிளவுட் கேமிங்கும். பட் இதில் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னால், கிளவுட் கேமின்றது நீங்கள் நெட்டிலேயே ஆடுறது, இதுக்கு எந்த ஒரு பிஎஸ்ஓரும் தேவையில்லை. பட் இதில் நிறைய கிளவுட் கேமிங் ஆப்ஸ் கண்டிப்பாக பெய்டு வெர்ஷனாக தான் இருக்கும். அது ஃப்ரீயாக இருந்தால் கூட அந்த கேம்ஸ் விளையாடுறதுக்கே நீங்கள் கண்டிப்பாக பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால தான் இதை நான் தனியாக சொல்கிறேன். பட் இதோட சேஃபான இது, அதுவும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக, அதுவும் ஃப்ரீயாக நீங்கள் பிளேஸ்டேஷன் ரிமோட் ப்ளே வழியாக நீங்கள் விளாண்டுக்கலாம். செகண்ட் மெத்தடாக நம்ம பார்க்க போகிறது எமுலேஷன். முதல்ல நம்ம எமுலேஷனை எப்படி பிளேஸ்டேஷன் வழியாக விளாட்றது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி எமுலேஷனுக்கும் சிமுலேஷனுக்கும் என்ன ஒரு வித்தியாசம்னு பார்த்துக்கலாம். பிகாஸ் நிறைய பேருக்கு இதுக்கான டிஃப்ரென்ஸ் தெரியவே தெரியாது. ஸோ சிமுலேஷன்றது ஒரு கேமை அதே மாதிரி கிரியேட் பண்ணி ஜஸ்ட் ஒப்புக்கு சப்பா மாதிரி வச்சுக்கிறது தான். அதுவே நீங்கள் எமுலேஷன் வந்தீங்கன்னா அதே கேமை ஒரு அன்சப்போர்ட்டட் டிவைஸில் ஒரு எமுலேட்டர் வழியாக நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பேர் தான் எமுலேட்டர், அதாவது எமுலேஷன். ஸோ இதுதான் இந்த ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ். நிறைய பேருக்கு இதுக்கான டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஏன், நேற்று வரைக்கும் எனக்கே தெரியாது. அதனால தான் இதை நான் முதல்ல சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எமுலேஷன் யூஸ் பண்ணி எப்படி பிளேஸ்டேஷன் கேம்ஸ் விளாட்றதுன்னு பார்க்கலாம். ஸோ மொதலாக பார்க்க போகிறது PPSSPP. இந்த எமுலேட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு, iOS, விண்டோஸ், அப்புறம் மேக், இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்மில் இது அவைலபிளாக இருக்குது. அதுவும் இது எந்த ஒரு மால்வேரும் இல்லாமல், எந்த ஒரு வைரஸும் இல்லாமல் சேஃபான மெத்தட் தான். அதுவும் நீங்கள் விண்டோஸ்லேயும் என்ன வேணாலும் ஏற்றிக்கலாம். நான் சொன்ன பிளாட்ஃபார்மில் எதில் வேணாலும் நீங்கள் தாராளமாக ஏற்றிக்கலாம். அதுக்கு நான் லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த PPSSP இந்த எமுலேட்டர் யூஸ் பண்ணி உங்களால் PSP கேம்ஸ், அதாவது பிளேஸ்டேஷன் போர்ட்டபிள் கேம்ஸை ஆட முடியும். நான் முதலே சொல்லியிருப்பேன் பிளேஸ்டேஷன் பற்றி. அதில் போய் பார்த்தீங்கன்னா அதிலே நான் PSP பற்றி சொல்லியிருப்பேன். ஸோ PSP கேம்ஸை எப்படி மொபைலில் ஆட முடியும், அது எப்படி ப்ரோ சாத்தியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, PSP கேம்ஸ் எல்லாமே லோ என் கேம்ஸ் தான். கிட்டத்தட்ட அதுவும் போர்ட்டபிள் கன்சோல் தான், கிட்டத்தட்ட லோ கிராஃபிக்ஸில் தான் இருக்கும். அதோட மேக்ஸிமமே 5GB கிட்ட தான் வரும் கிட்டத்தட்ட கேம்ஸ்லாம். அதனாலே நீங்கள் மொபைலில் தாராளமாக விளாட்றான். அது மட்டும் இல்லாமல் இப்போ வர மோஸ்ட் ஆஃப் த மொபைல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 128GB, 512GB கூட வருது. அதனால் நீங்கள் தாராளமாக விளாட்லாம். மொபைலில் இது வரைக்கும் வந்த எமுலேட்டர்ஸில் உங்களால் PS2 கேம்ஸ் வரைக்கும் உங்களால் விளையாட முடியும். அதாவது PS1, PPSSP, சாரி PSP, அப்புறம் பிளேஸ்டேஷன் 2, இதில் இருக்க கேம்ஸ்லாம் உங்களால் தாராளமாக எமுலேட்டர்ஸ் வச்சு யூஸ் விளையாடிக்க முடியும். பட் PS3 வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்பவே கிராஃபிக்ஸ் அதிகமாக இருக்கிற கேம்ஸாக தான் இருக்கும். அதோட மினிமமே 10GBலேருந்து தான் ஆரம்பிக்கும். அதனாலேயே நம்மக்கிட்டே இருக்க இப்போ இருக்க ஃபோன்ஸ் எல்லாம் திணறும். அதனால் உங்களால் PS3 கேம்ஸை மொபைலில் எமுலேட்டர் யூஸ் பண்ணி ஆட முடியாது. பட் PSP கேம்ஸை நீங்கள் எவ்வளோ கேம்ஸ் வேணாலும் ஆடிக்கலாம். மூணாவதாக பார்க்க போகிறது ரீக்ரியேஷன். ஸோ இந்த ரீக்ரியேஷன்ற மெத்தட் இப்போதைக்கு சாத்தியம் இல்லை. ஏன்னா ரீக்ரியேஷன்றது ஒரு கேமை மொபைலுக்காக அப்படியே கிரியேட் பண்ணுறது. ஏன் ப்ரோ இதை அப்படியே கம்ப்ரஸ் பண்ணுறாமே, அதே கேமை அப்படியே கம்ப்ரஸ் பண்ணலாமே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கம்ப்ரஸ் பண்ணுறதோட ரீக்ரியேட், அதாவது மொபைலுக்காக ரீக்ரியேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதுவும் டக்குன்னு கொண்டு வந்துடலாம். கிட்டத்தட்ட சொல்லணும்னா கம்ப்ரஸ் பண்ணுறது தான் இருக்குதுலே ஹார்டுவன். நீங்கள் ரீக்ரியேட் மொபைலுக்காக ரீக்ரியேட் பண்ணும்போது ஜஸ்ட் நீங்கள் அதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களால் கம்ப்ளீட் மொபைல் கேமை உங்களால் கிரியேட் பண்ண முடியும். இன்னும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஆர் யூசர் கேம், அதாவது இங்கே ஒரு கேம் டெவலப்பர், உங்களோட சேனலோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் இல்லைனா கமெண்ட்டில் பின் பண்ணி தரேன், போய் பாருங்கள். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் PS4 கேமை அப்படியே ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. அது கிட்டத்தட்ட அதில் இருக்க மெக்கானிசம்ஸ்லாம் அப்படியே ஸ்பைடர்மேன் PS4 இருக்க மெக்கானிசம்ஸ் மாதிரியே இருக்கும். முக்கியமாக சொல்லணும்னா அதில் இருக்க ஸ்விங்கிங் மெக்கானிசம், இது அப்படியே வந்து
கிட்டத்தட்ட PS4 ஸ்பைடர்மேனை விளாட்ற மாதிரியே எனக்கு அந்த ஃபீல் தந்துச்சு. ஒரு ஃபேன் டெவலப்பரால் இவ்வளோ முடியுதுன்னா கண்டிப்பாக பெரிய பெரிய கம்பெனிஸால் இதுக்கு மேலேயும் பண்ண முடியும். அதாவது ராக் ஸ்டார் இல்லைனா இன்சாம்னிக்னே வச்சுக்கோங்க, அவங்களால கூட இந்த மாதிரி பண்ணவே முடியும். பட் கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ப்ளே ஸ்டேஷன் கேம்ஸை மொபைலில் ஆடுறதுன்னு நான் சிம்பிளாக சொல்லியிருக்கேன். ஸோ இதை தவிர்த்து நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நான் ஏன் இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா சேஃபான மெத்தட்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் பார்க்குற வீடியோஸ்லாம் போய் பார்த்துட்டு அந்த லிங்க்லாம் கொடுத்து டவுன்லோட் பண்ணி பார்த்துருக்காங்க. அவங்களுக்கு வரலன்னு தெரிஞ்சோடனே அதை வந்து டெலீட் பண்ணிட்டு போயிடுவாங்க. பட் சில பேர் அதை திரும்பி திரும்பி ட்ரை பண்ணும்போது அதில் ஏதாச்சும் வைரஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அட்டாக் ஆக வாய்ப்பு இருக்குது. இது நீங்கள் பண்ணுறது மூலமாக உங்கள் ஃபோனில் நீங்களே ஒரு வைரஸை இன்ஜெக்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் உங்கள் ஃபோனுக்கும் மாஸ்க் போட வேண்டியதாகிடும். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சு போடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு நான் இது வரைக்கும் பண்ண வீடியோஸ்லேயே இந்த வீடியோ எனக்கு ரொம்பவே கஷ்டமான வீடியோவாக தான் இருந்துச்சு. பிகாஸ் நிறைய எடிட்டிங் ஒர்க்ஸ் இதில் நான் பண்ணுறேன். அதுக்காகவே நீங்கள் லைக் பண்ணலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இல்லை ஃபேமிலிஸ்க்கு கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நான் முதல்ல ஏன் நான் சொல்லிட்டுருக்கேன்னு நான் காரணம் சொல்லியிருப்பேன். பிகாஸ் அந்த இந்த வீடியோட கண்டென்ட் அந்த மாதிரி. அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ உங்களை அடுத்த ஒரு அசமான வீடியோ செஞ்சுக்கிற வரைக்கும் ஸ்டேடின் காய்ஸ் வர்டா பாய்.